வாழ்க்கையில அடி வாங்கி ஆனா நம்ம உண்மையாவே கண்ணத்துல அடி வாங்கிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்ன நம்ப முடியுமா ஆமாங்க பாக்கிய லட்சுமி சீரியல்ல எழில் கதாபாத்திரத்துல நடிச்சு எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா மாறி இருக்கிறவர் தான் விஷால் இந்த சீரியல்ல உண்மையான அம்மா மகன் போலவே ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்காகவே தான் நாடகம் பார்க்க தொடங்குன நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் சின்ன திரையில அறிமுகமாகி வெள்ளித்திரைக்கு போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனா நம்ம விஷாலுக்கு ஆகணும்ன்றதுதான் பெரிய கனவாம் அதுக்காக சின்ன திரையில அறிமுகமாகி வாய்ப்பு தேட ஆரம்பிச்சிருக்காரு பிப்ரவரி பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறு சென்னையில் தான் பறந்துருக்காரு விஷால் வீட்டுக்கு ஒரே பையன்றதுனால ரொம்ப செல்லமா வளர்த்திருக்கிறாங்க இவர் தன்னோட பள்ளி படிப்பை ஏவி மெய்யப்பன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிப்பை முடிச்சிருக்கிறாரு இவர் நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்ட போது அந்த நிகழ்ச்சியில மைக் எடுத்து பேச தொடங்கி இருக்கிறாரு பின்னர் காலேஜ் சேர்ந்த இவரு அங்க நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் ஏங்கர் பண்ண பண்ண ஆரம்பிச்சாரு தன்னோட காலேஜ்க்கு மட்டும் இல்லாம வெளியே உள்ள காலேஜுக்கு போய் இவெண்ட் ஹோஸ்ட் பண்ணிருக்காரு காலேஜ் முடிச்சு வாய்ப்பு தேடின இவருக்கு விண்டிவில வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனா அங்க கேமரா முன்னாடி முதல் முறையா நிக்கும்போது பேச முடியுமா தடுமாறி இருக்கு இதனால அங்க இருந்து வெளியே வந்துட்டாரு இது அவங்க வீட்டுல சொல்லும் அவங்க அம்மா நமக்கு டிவி எல்லாம் செட் ஆகாது படிச்ச படிப்புக்கான வேலையை பாருன்னு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க ஆனா விஷால் அப்பா உனக்கு பிடிச்சத மட்டும் செய்யு விஷாலுக்கு ஆதரவு கொடுக்க அப்பா கொடுத்த ஆதரவை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு அப்படி அடுத்ததா வெளிச்ச வருஷம் டிவி ஆடிஷன் போன இவர் அங்க செலக்ட் ஆகி நிறைய ஷோ பண்ண ஆரம்பிச்சாரு அப்படியே அங்க இருந்த இவருக்கு வேந்தர் டிவியில வாய்ப்பு கிடைக்கு அப்படியே தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிற விஷாலுக்கு விஜய் டிவியில ஆங்கர் ஆகணும்னு ஆசை வருது அதுக்காக அது இது எது நிகழ்ச்சியில உதவி இயக்குனரா சேர்றாரு உதவி இயக்குனரா இருக்கும் போதே விஜய் டிவியில கல்யாணமா கல்யாணம் சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சி நடிகரா உருவெடுக்காரு விஷால் அதை தொடர்ந்து இப்போ பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சிட்டு வந்தாரு ஆனா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துகிட்ட பிறகு பெரிய வாய்ப்பு வந்திருக்கிறதா சொல்லி இப்படி சாதிக்க போராடும் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக தொடர்ந்து போராடி வர்ற விஷால் தன்னோட அடுத்த கட்டத்துக்காக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டே இருக்கிறார் அவர் பெற நாம நம்முடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சுக்கிடுவோம்